ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி 31st December 2019. நாளைக்கு 2020 புது டெக்கேடே ஆரம்பிக்க போகிறது. ஸோ நியூ இயர் அப்போ எல்லாரும் பொதுவாக கேட்குற கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன அப்படின்ட்டுன்னு. ஸோ எல்லோரும் கேட்டிங்கன்னா, நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணுவேன் அண்ட் எக்ஸசைஸ் பண்ணுவேன், அப்புறம் ஸ்மோக்கிங் விட்டுருவேன், குடிக்கிறது விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இது எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் 10% தான். ஏன் அவ்வளோ பேர் தான் ரொம்ப கஷ்டமாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட மெத்தட் புரிஞ்சதுன்னா ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த மெத்தடுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹேபிட், அதாவது பழக்கம், ஒரு விஷயத்தை பழகிக்கிறது. அண்ட் இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் ரெசல்யூஷன் எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். என் பேர் ராமா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற லெட்ஸ் டாக் சம் சயின்ஸ். ஸோ டே டு டே லைஃப் எடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் பண்ணுறது எல்லாமே ஒரு ஹேபிட் தான். காலையில் எழுந்து ப்ரெஷ் பண்ணுற விதம், ப்ரெஷ்ஷில் பேஸ்ட் போடுற விதம், சாப்பிட்ற விதம், தூங்குற விதம், குளிக்கிற விதம், அண்ட் நீங்கள் வந்து ஒரு பாத்திரம் அலம்புறீங்கன்னா அது ஒரு விதத்தில் பண்ணுவீங்க, அப்புறம் சமைக்கிறது ஒரு விதத்தில் பண்ணுவீங்க. இது எல்லாமே உங்களை அறியாமே நீங்கள் தன்னதானே பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் எப்படி நடக்குது, நான் சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஈவன் பால்மா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து 1904 மெடிசனில் ஒரு நோபல் ப்ரைஸ் வாங்கினார். அவரோட ரிசர்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாகோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுக்காக ஒரு டைஜஷன் அப்போது எவ்வளோ சலைவா அது ப்ரொடியூஸ் பண்ணுது, எச்சில் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத செக் பண்ணார். ஸோ அதுக்கு வந்து மூணு விதமான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணார். முதல் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அந்த டாகுக்கு நேராக ஒரு ஃபுட்டு வச்சார். ஃபுட்டு வச்சதும் அந்த டாக் வந்து சலைவா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிது, அது டேஸ்ட் பண்ணாமையே. செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து அந்த ஃபுட்டுக்கு கூட ஒரு பெல் எடுத்துன்னு போனார், மணி. அது எடுத்துன்னு போயிட்டு மணி அடித்ததும் அது வந்து சலைவா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிது. மூணாவது எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஃபுட்டு எடுத்துன்னு போல வெறும் பெல் மட்டும் எடுத்துன்னு போனார். எடுத்துன்னு போனதுக்கப்புறம் பெல் அடித்ததும் சலைவா ப்ரொடியூஸ் பண்ணிச்சு. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபைனலாக அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒரு விஷயத்தை பழக்கிக்கணுன்னா, ஒரு ஹேபிட்டாக மாற்றணுன்னா அதுக்கு நாலு முக்கியமான விஷயம் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து க்யூ, செகண்ட் ஒன் வந்து ரொட்டீன், தேர்ட் ஒன் வந்து ரிவார்ட், ஃபோர்த் ஒன் வந்து கிரேவிங். க்யூங்கிறது ட்ரிகர் பண்ணுறது, ஒரு விஷயத்தை தூண்டி விடுற மாதிரி. ஸோ இந்த டாகோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டாக் வந்து ஃபுட்டை பார்த்ததும் ட்ரிகர் ஆகுது, சாப்பிடணும் அப்படிங்கிறது தோணும். ரொட்டீனுங்கிறது பண்ணுற வேலை. ஸோ இந்த டாக் வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணுதுக்கப்புறம் போய் சாப்பிடும், அது வந்து ரொட்டீன். ரிவார்டுங்கிறது ஒரு நிம்மதி மாதிரி, பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு நிம்மதி இருக்கும்ல, அதுதான் ரிவார்டு. கிரேவிங் தான் இருக்குதுலே முக்கியமான விஷயம், ஒரு ஃபியூயல் மாதிரி இந்த மூணு விஷயத்தையும் ரிப்பீட்டடாக பண்ண வைக்கும். எப்படின்னா, இப்போ இந்த டாக் வந்து பிடிச்ச சாப்பாடை சாப்பிட்டதுனால அதுக்கு ஒரு நிம்மதி இருக்கும். ஸோ இந்த பழக்கம் நல்லாயிருக்கு அப்படிங்கிற பொழுது பிரெயினில் வந்து கிரேவிங் மாதிரி டெவலப் ஆகும், ஒரு ஆசை மாதிரி டெவலப் ஆகும். ஸோ அடுத்த தடவை இதே டைமில் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். ஸோ சாப்பாடு பார்த்ததுக்கப்புறம் சாப்பிட தோணும், க்யூ. தென் சலைவாக வந்ததுக்கப்புறம் போய் சாப்பிடும், ரொட்டீன். தென் சாப்பிட்ட சாப்பாடு நல்லா இருக்கிறதுனால கிடைக்கிற ரிவார்டு. இந்த நாலு விஷயமும் லூப் மாதிரி ரிப்பீட்டடாக நடக்கிறதுனால ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுக்கும் நியூ இயர் ரெசல்யூஷனுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்கலாம். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேளுங்கள். பரத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து டெய்லி ஆஃபீஸ்க்கு போயிட்டு திரும்பி வரும்போது டயர்டாக வராரு. ஸோ வர வயலில் ஒரு டீ கடை பார்த்ததும் டீயும் மசால் வடையும் சாப்பிட்றாரு, சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறார். ஸோ இது டெய்லி ரிப்பீட்டடாக பண்ணுறாரு அவர். ஸோ இந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட் ஒன் வந்து க்யூ, தூண்டி விடுற விஷயம். ஆஃபீஸ்க்கு போய் டயர்டாக வரும்போது பசிக்குது, ஸோ கடையை பார்த்ததும் சாப்பிட தோணுது. செகண்ட் ஒன் வந்து ரொட்டீன், கடைக்கு போயிட்டு காசு கொடுத்து வாங்கி ஒரு டீயும் மசால் வடையும் சாப்பிட்றாரு. மூணாவது ரிவார்ட், அவருக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்டதுனால ஒரு நிம்மதி கிடைக்கிறது, மசால் வடை மசால் வடை தான். ஃபோர்த் ஒன் வந்து கிரேவிங், கிரேவிங்கிறது ஒரு ஆசை. ஸோ இந்த சாப்பாடு நல்லா இருக்கிறதுனால அடுத்த தடவை இது பண்ணலாம் இதே நேரத்தில் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஆஃபீஸ் போயிட்டு அதே டைமில் வரும்போது சாப்பிட்றாரு, இதே தான் ரொட்டீன் பண்ணிட்டுருக்காரு. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஒரு மாதத்தில் அவர் வெயிட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு பயம் வருது, ஐயோ வெயிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ வெயிட் குறைக்கிறதுக்காக நியூ இயர் ரெசல்யூஷன் ஒன்று எடுக்கிறாரு, அடுத்த வருஷம் நான் வந்து வெயிட் குறைக்க போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ ஜனவரி மாதம் ஒர்க் அவுட் பண்ணுறாரு, ஃபெப்ரவரி பண்ணுறாரு, பாதியிலே நிறுத்திட்டாரு. தென் மார்ச் மாதம் திருப்பி டீ வடை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ பிரச்சனை எங்கன்னா, அவரோட ரெசல்யூஷன் இல்லை, அவர் யூஸ் பண்ணுற மெத்தடு தான். ஒரு விஷயத்தை வந்து ஹேபிட்டாக மாற்றணும்னா அதுக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் வந்து க்யூ, தூண்டி விடுற விஷயம் வந்து பெருசாக இருக்கணும். ஸோ இவர் வந்து எப்படி ரெசல்யூஷன் எடுக்கணும்னா, ஸோ ஒரு வாரத்தில் வந்து நான் 5 days ஒர்க் அவுட் பண்ணணும், அண்ட் 1 month நான் இவ்வளோ வெயிட் குறைக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷன் எடுத்தார்னா, டெய்லி காலையில் எழுந்துக்கும் போது இந்த மாதத்தில் இவ்வளோ குறைக்கணும் அப்படிங்கிறத டெய்லி செக் பண்ணுவார். ஸோ அது ஒரு தூண்டி விடுற விஷயம். அண்ட் ரொட்டீன் வந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவார். அதனால ரிவார்டு வந்து அவர் வெயிட் லாஸ் குறையிற டிஃப்ரென்ஸ் தெரியறதுனால அவருக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். அண்ட் கிரேவிங் எப்படின்னா, வெயிட் லாஸ் இருக்கிற டிஃப்ரென்ஸ்னால ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ பிரெயினில் வந்து அடுத்த தடவை இதேமாதிரி நம்ம கண்டினியூஸாக பண்ணோம், அப்போ தான் வெயிட் குறையும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். ஸோ இது ரிப்பீட்டடாக ஓவர் த இயர் வந்து அவர் ஃபுல்லாக பண்ணுவார். இப்படி பண்ணால் ஹேபிட் ஈஸியாக ஃபார்ம் ஆகும். அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து, உங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கத்தை மாற்றணும்னா நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது ரொட்டீன் தான்.
ஏன்னா இப்போ இருக்கிற டைமில் நம்ம மொபைலுக்கு தான் நம்ம மூஞ்சி ரொம்ப நேரமாக காமிச்சுட்டு இருக்கோம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஸ்மோக்கிங் எடுத்துகிறோன்னா ஃபஸ்ட்டு ட்ரிகர் ஆகிற விஷயம் என்னென்னு பார்க்கணும். சப்போஸ் போர் அடிக்குதுன்னா ஸ்மோக் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது. போர் அடிக்கும்போது நீங்கள் சப்போஸ் எழுந்து ஸ்மோக் பண்ண போகும்போது ஃபோனில் வந்து இருக்கிறதுலே கேவலமான வால்பேப்பர் ஒன்று வைங்க. ஸ்மோக் பண்ணால் என்னென்ன பிரச்சனை வருமோ அது எல்லாத்தையும் ஒரு வால்பேப்பராக போட்டுருங்க. ஸோ ஃபோனை பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்மோக் பண்ணணும்னு தோணாது, தோணக்கூடாது. ஸோ அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு எதாவது பண்ணுங்கள். படி ஏறி இறங்குங்க, சைக்கிளிங் போங்க, என்னென்ன பண்ணுங்கள் எக்ஸப்ட் ஸ்மோக்கிங். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ரிவார்டு வந்து தானாக கிடைக்கும், எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவீங்க, ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஸோ இது ஹேபிட்டாக மாற்றும் போது உங்களுக்கு ஈஸியாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஒரு பேட் ஹேபிட்டாக குட் ஹேபிட்டாக மாற்றணும்னா அதோட ரொட்டீன் தான் சேஞ்ச் பண்ணணும். ஒரு புது ஹேபிட் கொண்டு வரணும்னா நீங்கள் க்யூ வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பழக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் தெரியும், ஒரு கெட்ட பழக்கத்தை நல்ல பழக்கமாக மாற்றுறது எப்படின்னு தெரியும், ஒரு புது பழக்கம் கொண்டு வரது எப்படின்னு தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஹாப்பி நியூ இயர் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் நியூ இயர் ரெசல்யூஷன். அடியோஸ்.